ஸ்விங் பேக் டு ரூபடி கேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதில் அப்படிங்க மிச்சினா அழகி இந்த படியில் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளே நியூவாக வர போகிற ட்ராகோ எவல்யூஷன் ஃபயர் ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராகனுக்கு அப்படியே ஃபயர் எஃபெக்ட் கொடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன கன்னு, இந்த கன் ஸ்கின் எப்போ வரும் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீல வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் OB32 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரம்புள் மோட வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்பயுமே அப்டேட் வந்துச்சுனாவே பெட்ரம்புள் மோடை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது இந்த அப்டேட்டில். ஸோ அந்த அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு போருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இந்த மாதிரி நியூ ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூவாக வர போகிற எவல்யூஷன் ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கேம் மக்கள் என்னோட வீடியோ கிளிப் ஓகே மக்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள கிளாஸ் கோட் கப்புங்கிற ஒரு ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கூட ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக பர்மனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் டைம். ஸோ அது எப்படி ப்ரோ அப்படின்னா நமக்கு அந்த ரேங்க் மேட்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேங்க் மேட்ச்னு சொல்ல முடியாது, புதுசாக இது ஏதோ கொண்டு வராங்க. இதோட பேனருக்கு கீழே நேமோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நமக்கு கிடைக்க போகிற பேனர் அவத்தார் காமிக்கிறேன். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா நேமோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎஸ் கப் அவத்தார் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பேனரும் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வருது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனண்ட்டாக இதுக்கு முன்னாடி அந்த டைமிங்கில் கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது. அந்த கப்பு கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு சூப்பரான அதுக்கு நம்ம கம்மிங் OB32 அப்டேட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதில் நமக்கு இந்த ஒரு பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இது டெய்லி மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நேற்று வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃப்ரீ பெட்டு கேரக்டர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்த ஐடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா சூப்பரான விஷயம் தான். ரிவார்ட்ஸ் இன்னும் அதிகமாக கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம நெஸ்ட்டாக பார்க்கப்பட்டு வர அப்படின் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெஸ்ட்டு வர போகிற ஃபேடல் வீல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன் ஸ்கின் தான் வரப்போகுது. இந்த ஒரு க்ராஸா ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடல் வீலில் வரப்போகுது. இது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ஃபேடல் வீல் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நெஸ்ட்டு ஃபேடல் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்டேட் ஆக போகுது. ஸோ இந்த க்ராஸா ஸ்கின் அது கூட ஒரு பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மெயில் பண்டில் வேறு ஏதோ ஈவெண்ட்டில் வந்துச்சு, இந்த டைம் ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு நியூவாக வர போகிற ஃபேடல் வீல். ஸோ இதில் பண்டில்லாம் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. க்ராஸா ஸ்கின் மேபி நல்லா இருக்கலாம், அதுவும் டேமேஜ்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நான் அது வந்ததும் உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட் அப்டேட்டாக சொல்கிறேன். ஓகே மக்கள் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எமௌண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதில் ஆல்ரெடி நிறைய எமௌண்ட் பார்த்ததே நான் அப்கமிங்கில் வராமல் இருக்குது. அது கூட இன்னொரு எமௌண்ட் புதுசாக வரப்போகுது. டான்ஸை பார்த்தீங்களா வேறு லெவலில் வளைச்சி வளைச்சி பயங்கரமாக ஆடுறான். இது கூட இன்னும் நிறைய அனிமேஷன் எமௌண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில எமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். மிச்சம் எமௌண்ட்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், ஏன்னா நிறைய அப்டேட் இருக்கு இந்த வீடியோவில். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OB32 அப்டேட்னாவே ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும். அதுவும் முக்கியமாக பெட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. பெட்ரம்போல்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அப்டேட்டுக்கும். இந்த டைம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸையும் விளையாட வைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தாயம் வீட்டில் விளையாடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ வீட்டில் போர் அடிக்குது, தாயம் விளையாடுவாங்க. அது கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க காயாமா. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பெட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம உருட்டு விட்டு நம்ம விளையாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 4 பேர் ஸ்குவாடாக விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் இந்த மோடு விளையாடுவீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் விளையாடுவாங்க நினைக்கிறேன். பெட்ரம்புள் மோடா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஓரில் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வீடியோ கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் கம்மிங் OB32 கம்மிங் 18 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிறது. இதுலேயே நமக்கு ப்ரொஃபைல்லையும் ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல கிளிக் பண்ணிவிட்டு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஷன், அதாவது கில் ரேட் காமிக்கணும் அண்டு இவ்வளோ மேட்சஸ் விளையாண்டுருக்கும் அதெல்லாம் காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைன்னா நம்ம ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா யாருக்குமே காட்டாது. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ அப்படி இல்லைன்னா வேறு யாரோ செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கில் ரேட்டே கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. இது வந்து ஹேக்கருக்குலாம் ப்ளஸ் பாயிண்ட்டு, மிச்சவங்களுக்குலாம் தேவையில்லாத அப்டேட் தான். அது கூட நம்ம ட்ரைனிங் மோட் இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டு கூட விளையாடுறோமா யார் கூட விளையாடுறோம்னே தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடில் யாராவது கில் எடுத்துட்டாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஐக்கான் வருது. அது என்ன ஐக்கான்னு தெரியல, ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு சின்ன அப்டேட்டாக இருக்க போகுது. ஸோ ஓகே மக்களே நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கமிங் OB32 அப்டேட்டில் நமக்கு நியூவாக வர போகிற பண்டில்ஸ், அதாவது கோல்டு ராயல், டைமண்ட் ராயல், எலை பாஸ் எல்லா பண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜில் இருக்குது. அண்ட் நியூவாக வர போகிற கன் ஸ்கின்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதில் டாப் 1 ஒரு கோல்டன் கலர் SKS இருந்திருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் கோட் ரேங்க் சீசனில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற ரிவார்ட்ஸு.
அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல நியூவாக வர போகிற ரேங்க் சீசனோட பண்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒன்று கிளாஸ் ஸ்குவாடுக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 27 ரேங்க் சீசன் ரிவார்ட் பண்டில். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயிட் டிஷர்ட் வருது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேர் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் எப்படி இருக்குமோ அச்சஸில் அதே மாதிரி கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறாங்கிறது மாடல் இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஒயிட் டிஷர்ட் வர போகிறது 100% கன்ஃபார்ம். அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஸ் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி பிளாக் டிஷர்ட் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் ஒயிட் டிஷர்ட் அந்த அளவுக்கு ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ட்ராகோ எவல்யூஷன் ஸ்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கின், இந்த பேரில் ஆல்ரெடி ஒரு ஸ்கின் இருக்கு ஏகேக்குன்னு நினைக்கிறேன். அது ப்ளூ கலரில் வாட்டர் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபயர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன கன்னு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸில் இருக்கும் போது அதோட எஃபெக்ட். ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேகே எப்படி இருக்கோ அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு தான் பெரிய விஷயமா இருக்கும், ஏன்னா அவ்வளோ டைமண்ட் கேட்குறானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கில் அடித்தா எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா, அதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் எனிமி போ மேலே போகிற புல்லட்டு அண்ட் இந்த கன் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன கன்று ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா m4a1 தான். ஸோ மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நேம் பார்த்திங்கன்னா வெத்தி. ஆனால் இந்த கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகே இப்போ m10 அதுக்கெலாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த பவர் கிடையாது. எவல்யூஷன் கன்னுனாவே ஒரே பவர் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பவரே கிடையாது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பவர் நம்ம வாங்கினா தான் இதோட பவர் காட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கேமுக்குள்ளே இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான பவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆக போகுது. பவர் சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ஏகே வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டும் இல்லை, எஃபெக்ட் கலரை மட்டும் மாற்றிருக்காங்க அவ்வளோதான், அதே டிசைன் தான் இங்கேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே நியூவாக வர போகிற டைமண்ட் ராயல் அண்ட் வெப்பன் ராயல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லிட்டேன் எதுங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வர போகிற கோல்ட் ராயல் பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. கோல்ட் ராயல் பண்டில் வந்துச்சுன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் டோக்கனில் ஒரு பண்டில் ஆட் ஆகும். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25K லைக் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ராயல் அண்ட் எஃபெக்ட் டோக்கன் பண்டில் என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிச்சிறேன். அப்படி வரலைன்னா நான் 2 days நானே வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் கமிங் OB32 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரூம் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸும் வச்சுக்கலாம், ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னாலும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி புது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ப்ளூ கலர் ரூம் கார்டு எப்போயோ ஒரு டைம் தான் ஃப்ரீயாக கொடுக்குறான். அது நிறையா கொடுத்தாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நான் வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ கேம் மக்கள் எடுத்து முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பற்றி அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே இந்த மாதிரி அப்கமிங்கில் நியூ எவல்யூஷன் கன் வரப்போது, இந்த மாதிரி ஃபயர் எஃபெக்ட்டில் வரப்போது அண்ட் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதனால கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். திருப்பி சொல்லி சந்திப்போ. நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் சாதிப்பேன். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.